Hi friends, welcome and welcome back to my channel Chitra's Box and Recipe. So, in our channel, we will share a vlogging style or a recipe video. We will share meen kulambu, meen varavalam, how to do it. It is very simple and easy. It is very tasty and tasty. So, if you are watching the first time of video, please like and video full and subscribe. Okay, இப்ப மீன் குழம்பு செய்யிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் எடுத்து ரெடியா வச்சிருக்கேன் சோ இப்ப வாங்கி எப்படி பண்ணலாம்ன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ மீன் குழம்பு செய்யிறதுக்கு வறுவல் செய்யிறதுக்கு நான் வந்து மீனை வந்து தனியா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் எப்பவுமே மீன் வாங்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படினா அந்த ஸ்மெல் வந்து ஹெவியா இல்லாம இருக்கும் இது வந்து நான் வறுவலுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நான் குழம்புக்காக எடுத்து வச்சிருக்கேன் இந்த மீனோட மண்டையும் ஒரு எனக்கு மீன்ல பீஸ் போட்டா பிடிக்கும் குழம்புல சோ அதுக்காக வந்து ஒரு நாலு பீஸும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ இருக்கும் சோ நான் தனியா ரெண்டு பார்ட்ட பிரிச்சு வச்சிருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளி வந்து ஊற வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியதா குழம்புக்காக நான் தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாமே நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் வந்து நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் இங்க வந்து ஒரு 5ல இருந்து 6 சின்ன வெங்காயம் வந்து முழுசாவே நான் உரிச்சு வச்சிருக்கேன் வாஷ் பண்ணிட்டு இது வந்து நாலு பல் பூண்டு இது ரெண்டையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போறோம் நான் ஒரு ஆளுக்கு செய்யிறதுக்காக நான் இந்த அளவு எடுத்துர்க்கேன் பூண்டு வந்து பெருசா இருக்கனால நான் நாலு பல் சேர்த்திருக்கேன் ரொம்ப குட்டியா இருந்ததுனா ஒரு 5ல தான் 6 சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை இது வந்து தாளிக்கிறதுக்காக ஒரு நாலு பல் பூண்டு மட்டும் இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ இது மட்டும் தான் நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானது சோ இந்த ஒரு குட்டி மிக்ஸி ஜார்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 5ல இருந்து 6 பல் வந்து சின்ன வெங்காயம் அதுக்கு அடுத்து வந்து 4 பல் வந்து பூண்டு சேர்த்திருக்கேன் 1 டீஸ்பூன் வந்து சீரகம் 1 டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு 5 மிளகு நான் சேர்த்திருக்கேன் இது வந்து வீடியோ எடுக்கும்போது கட் ஆயிடுச்சு அதனால என்னால காமிக்க முடியல இது மட்டும் தான் நான் சேர்த்திருக்கேன் மிளகு 1 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் மிளகு வந்து ஒரு 5ல இருந்து 6 அந்த அளவுக்கு தான் நான் சேர்த்திருக்கேன் 4 பல் வந்து பூண்டு அதுக்கு அப்புறம் ஒரு 6ல இருந்து 7 சின்ன வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன் இப்போ இதெல்லாத்தையுமே வந்து நம்ம தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இத வந்து நான் ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் இது வந்து நம்ம கரச்சுத்தி தான் வைக்க போறோம் இதுல வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருந்தேன் இல்லையா அந்த புளி தனியா இதல ஆட் பண்ணிக்கிறேன் படிக்கட்டி சேர்த்துக்கோங்க ஃபில்டர் பண்ணிட்டு மண் எதுவும் இல்லாம இப்போ இதுல நமக்கு தேவையான அளவு மசாலா எல்லாமே நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் சேர்த்துக்கறேன் அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அவ்வளோதான் அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கையில தான் கரைக்கணும் ஸோ இந்த மீன் குழம்பு புளிக்குழம்பு இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கையில் கரைச்சாதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா அந்த கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கையில் கரைச்சிக்கோங்க உங்களுக்கு இதிலேயே வந்து செக் பண்ணிக்கோங்க கரைச்சி முடிச்சதுக்கப்புறமா புளி உப்பு எல்லாமே போதுமானு சொல்லிட்டு காரம் எல்லாமே இதில் வந்து சில பேர் முருங்கைக்காய் போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க கத்திரிக்காய் போட்டு மீன் குழம்பு வைப்பாங்க ஸோ இப்போ நான் அது எதுவுமே நான் சேர்க்கலை ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கையில் கரைச்சிக்கோங்க இப்போ இதில் புளி மட்டும் போதுமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இந்த அளவுக்கு தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த பச்சை வாடை போயிட்டு நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸாக வரும்போது கரெக்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் இருக்காங்க நம்ம ஒரு 10 பேர் குழம்பு வைக்கணும் 12 பேர் இருக்க ஃபேமிலியிலலாம் நம்ம குழம்பு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிங்க அப்படின்னா நிறைய வந்து உங்களுக்கு குழம்பு கிடைக்கும்
நிறைய புளி கரைச்சி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. இல்லைன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. ஸோ தேங்காய் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது குழம்பு. ஸோ இந்த அளவுக்கு கரைச்சாச்சு. இப்போ குழம்பு எப்படி வைக்கலான்றதை காமிக்கிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு மண்சட்டி வச்சுருக்கேன். இது மண்சட்டியில் மீன் குழம்பு வச்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும்னா நீங்கள் நல்லெண்ணெயிலேயே வச்சுக்கலாம். பட் மீன் குழம்பு நல்லெண்ணெயில் வச்சால் தான் நல்லாயிருக்கும். பட் எனக்கு வந்து நல்லெண்ணெயில் வச்சால் பிடிக்காது. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காயிற வரை வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. கடுகு நல்லா வெடிக்கட்டும். ஸோ இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிச்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கொண்டுக்கூடிய வெங்காயம் கொண்டு ரெண்டும் நல்லா இருக்கீங்க. ஸோ வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினாதான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. ஸோ இது 2 மினிட்ஸ் வரையும் நல்லா வதங்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 1 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். பட் நான் அரைக்கலை. குட்டி குட்டியாக கட் பண்ணனால சீக்கிரமாக வதங்கிடும். பட் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இது ரொம்ப சீக்கிரமாக வதங்கணும்னா இது நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் நேரம் மூடி வைக்க போகிறேன். ஸோ இப்போ 2 நிமிஷம் இதை மூடி லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா தக்காளி நல்லா வந்து வெந்து வதங்கிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வாசமாகவும் இருக்குது. ஸோ பச்சை மிளகாய் போட்டால் தான் நமக்கு அந்த வாசம் வரும். இப்போது இதில் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா புளி கரிசல் வெங்காயம் தக்காளி, அது கூட இதை ஊற்றிடலாம். இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் போட்டதான். இப்போது நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கொதிக்க வைக்கிறதுக்காக. 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு அந்த புளி வாடை எல்லாமே போகணும். ஸோ அது வரையும் நான் மூடி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது ஓரளவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நான் செய்கிறேன். ஸோ குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த வாடெல்லாம் போயிட்டு நல்லா திக்காகணும் குழம்பு. ஸோ அந்த ஸ்டேஜ் வரையும் நான் கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிறேன். இதுலேயே உங்களுக்கு புளிப்போ உப்பு எல்லாமே போதுமானத செக் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு
இங்க பாருங்க, நல்லா கொதிச்சு நமக்கு எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே வந்துடுச்சு. குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மீனை போட்டுட்டு அப்படியே ரொம்ப கிளறாதீங்க. அதே மாதிரி எல்லா பக்கமும் வந்துட்டு மீனை போடுங்க. எல்லா எல்லா ஒரே இடத்துல எல்லா மீனையும் போடாமல் அங்கங்கே போடுங்க. இப்போ ஒரு மீன் வந்து நீங்கள் எந்த மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது என்ன மீன் அப்படின்னா சென்னகரை, அதனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிச்சா போதும். இதை நான் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வைக்க போகிறேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு கொதிக்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ மீன் வந்து உடையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. மீன் வந்து நல்லா உடையாமல் இருக்கணும். நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும் நமக்கு. மீன் வறுவல் எடுக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. என்னால் வீடியோ எடுக்க முடியல மீன் வறுவலை. ஸோ பாதியோடு நின்றுச்சு. நான் உங்களுக்கு தனியாக அது வந்து ரெசிபி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் நான் இப்போ என்ஜாய் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.